வணக்கம். நாங்கள் இன்றைக்கு வீட்டில் நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகும்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நெய் செய்வதற்கு அன்சால்டட் பட்டர் தான் தேவை. நான் இன்றைக்கு ஆர்கானிக் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கிறேன், 250 கிராம். மாங்கோ நெய் செய்வோம். பட்டரை ஹை ஃப்ளேமில் விட்டு உருக்குவோம். முதல்ல இப்போ பட்டர் உருகி கொண்டு வருது. இப்போ பட்டர் உருகிட்டுது. இனிமேல் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் விடுவோம். இப்போ பட்டர் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிட்டுது. வெள்ளை வெள்ளை நூற வருது பாருங்க. இப்போ நுரைய பாருங்க வருது. அதில் நுரையை நாங்கள் வந்து சைட்டாக அப்படியே தட்டி தட்டி விடுவோம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பட்டர். அப்போ கிண்டி கொண்டு இருக்கணும். இந்த அடியில் போய் வந்து அடி பிடிச்சிடும். அப்போ நாங்கள் கிளறி விட்டு கொண்டு இருக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமிலேயே வச்சுருக்கோம். Thank you.
இப்போ இடைக்கிட பாருங்க பொங்கி கொண்டு வருது. இது வந்து நெய் ரெடி ஆகுது வந்து அர்த்தம். இப்போ பாருங்க முதல் வெள்ளை வெள்ளை நுரியாக இருந்தது, இப்போ இந்த நுரியல் எல்லாம் கிளியர் நுரியாக ஆகிக்கொண்டு வருது. மட்டன் வந்து கிளியர் ஆகும், இப்போ நெய் ரெடி ஆகும். இப்போ எல்லா நுரையும் கீழே போய் அடைஞ்சு நிற்குது. இனிமேல் ஏதோ நாங்கள் ஒரு ஃபியூ மினிட்ஸில் அடுப்பை நிற்பாட்டு. இப்போ நெய் ரெடி ஆகிட்டது, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணிட்டேன். மாதத்துக்காண்டி கருவேப்பிலை போடுறேன். சில பேர் வந்து முருங்கை இலையும் போடுவிடும், ரெண்டும் போடலாம். நான் இப்போ கருவேப்பிலை தான் போடுறேன். இதை கொஞ்ச நேரம் நாங்கள் ஆற விடுவோம். Thank you.
இப்போ நெய் ஆறிட்டது. நாங்கள் இதை வடிகட்டி ஒரு கிளாஸ் போத்தலில் விட்டு வைப்போம். இப்போ சுத்தமான ஹோம்மேட் நெய் ரெடி ஆயிட்டுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.